ஹாய், வெல்கம் டு பெஸ்ட் ஃபேன்சி சென்டர். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, ஃபேன்சி மெட்டல் பேங்கிள்ஸ்ல ஃபேன்சியில வந்து கோல்டன் கலரு, ரோஸ் கோல்டு, பேர்ல் வச்ச மாதிரி, ஸ்டோன் வச்ச மாதிரி, பிளைனு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளாக் மெட்டலில், ரோடியம் ஃபினிஷில், தென் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான த்ரெட் பேங்கிள்ஸ் இருக்குது, பிளைன் மெட்டல் இருக்குது, வெல்வெட் இருக்குது, அதுக்கு வந்து பார்டர் கடா டைப்பில், நார்மல் டைப்பில், அதாவது டசன் பேங்கில் கலந்து போட்டுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்காகவே பார்த்துடலாம், நல்லா கிராண்ட் லுக்கு, சில்வர் கலரில் ரெண்டு லைனில் பார்டரில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நடுவில் ஃபுல்லாக கிளாஸில், அதாவது இப்போ சாரீஸில் இந்த மாதிரி வருது, ஜுவல்லரிஸில் வருது, இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸு அக்சசரிஸ் எல்லாத்துலேயுமே இப்போ கிளாஸ் வச்சது ரொம்ப ட்ரெண்டு, ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நடுவில் வந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்கொயரு திலக மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், இடையில வந்து ஸ்டோன் ஃபுல்லாக பார்டர் ஸ்டோனு, உள்ளேயும் ஸ்டோன், உள்ளே வந்து குட்டி குட்டி கல், வெளியில் ஃபுல்லாக நல்லா கிராண்டானது. இது சிங்கிளாகவும் போட்டு வாட்சும் கட்டிக்கலாம், அதே நேரத்தில் நம்ம வந்து பார்டர் கட்டியும் போட்டுக்கலாம், நடுவில் வந்து நம்மளுடைய ட்ரெஸ் கலர் என்னவோ அதுக்கு மேட்சிங் பார்த்துக்கலாம். இந்த சில்வர் இருக்கிற மாதிரியே இதில் கோல்டன் கலரும் இருக்குது, நேரில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், இன்னும் வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும், மாடல் நல்ல தெளிவாக இருக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒர்க் உள்ள ட்ரெஸ்க்கு இது நல்ல ஆப்டாக அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் செட்டு, ரெண்டு ப்ராட் பேங்கிள், அதுக்கு ரெண்டுக்கு பார்டரில் ரெண்டு ரெண்டு சன்ன வளையல், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சிம்பிளான ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க, பட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ், இது சம்கி கிடையாது, நிறைய பேர் இதே மாதிரி சம்கி மாடலில் நினச்சிக்கிறீங்க, இது வந்து ஸ்டோனு, சம்கி வந்து இந்தளவுக்கு லுக் வராது, ஸ்டோன் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய பெரிய ஸ்டோன் எல்லாமே ஃபுல்லாக டைமண்ட் கிறிஸ்டல் கட்டிங், எந்த பக்கத்துனாலும் க்ளோ ஆகும், பார்ட்டி வேருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கைக்கு பிரிச்சும் போட்டுக்கலாம், சிங்கிளாகவும் போட்டுக்கலாம். அதுலேயுமே டிசைன்ஸ் வந்து ஸ்டோன் வந்து ஓவல் டைப்பில், ஸ்கொயர் டைப்பில், இந்த மாதிரி திலகம் மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இதுலேயும் சில்வர் கலர் இருக்குது, மேட்சிங் கலர்ஸும் இருக்குது. சிக்ஸ் பீஸ் செட்டு, இது வந்து கொஞ்சம் வந்து அது மாதிரி கூம்பாக இருக்கும், டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்டர் வந்து பாக்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் ஸ்டோன் சைட்லேயும் இருக்கும், நடுவில் வந்து பேர்ல் வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து சிக்ஸ் பீஸ் செட்டு, இப்படி சிங்கிளாக பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும், ரெண்டு பார்டரு, நடுவில் கடா பேங்கிள், அந்த கடா பேங்கிள் வந்து ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதே மாதிரி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வந்து பேர்ல்ஸ் வச்சுருப்பாங்க, இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும், பார்ட்டி வேருக்கு அட்டகாசமாக இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், ஃபுல்லாக ஒரு கையில் போட்டால் கிராண்டாக இருக்கும், ரெண்டாகவும் பிரித்து போட்டுக்கலாம். இது சிக்ஸ் பேங்கிள் தான், இதுவும் சிக்ஸ் பேங்கிள் செட்டு தான், இது வந்து நடுவில் ஒரு பெரிய பேங்கிள் இருக்கும், ரெண்டு சைடில் பார்டர் பேங்கிள். இந்த ஸ்டோன்ஸில் என்ன ஸ்பெஷல்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸு, எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், அதாவது ஃபுல்லாக ஒரே சைஸ் ஸ்டோனு ஒரே மாதிரி இருக்கும், கையில் குத்தாது அப்படி பதிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்டோன்ஸு, அப்படியே ஒவ்வொரு ஸ்டோனுமே செவன் கலர்ஸில் அப்படியே க்ளோ ஆகும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரேடியம் பேங்கிள்ஸ் மாதிரி, இது ஃபுல்லாக ரெயின்போ ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன்ஸ் கிடையாது, ரெயின்போ ஸ்டோன்ஸு, நேரில் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும், பிக்சர் நம்ம சொல்லலாம், டைரெக்டாக அனுப்புகிறோம் உங்களுக்கு. இதுவும் சிக்ஸ் பேங்கிள் செட்டு தான், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஒயிட்டு ஆஃப் அண்ட் ஆஃப், அதாவது வந்து ஒரு சைடில் வந்து கோல்டு கலரில் ஸ்டோன்ஸ் இருக்கும், எல்சிடி ஸ்டோன்ஸ்லேயே வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸு, ஒவ்வொரு பேங்கிளையுமே ஆஃப் அண்ட் ஆஃப், இந்த சன்ன வலையிலையும் சரி பட்ட வலையிலையும் சரி ஆஃப் ஒயிட்டு ஆஃப் எல்சிடி கோல்டன் ஸ்டோன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எல்லாமே சிக்ஸ் பேங்கிள் செட்டு தான். இது வந்து கோல்டில் வர நவரத்னா பேங்கிளோட மாடல், அதாவது நவரத்னா பேங்கிள் இந்த மாடலில் ஸ்கொயர் வரும், எப்படி ரவுண்டு ஸ்டோன்ஸ் வருதோ அதே மாதிரி ஸ்கொயர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த பாக்ஸ் ஸ்டோன் வந்து மற்றதில் வந்து ரூபியில் வரும், இது வந்து ஒயிட் ஸ்டோன்லேயே பாக்ஸ் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் ஸ்டோனு, பார்க்கறதுக்கு நல்ல நவரத்னா மாடலில் இருக்கும், இது நம்ம கலந்தும் போட்டுக்கலாம், அதாவது வந்து இடையிலடையில் நம்மளுடைய மேட்சிங் ட்ரெஸ் பண்ணால் பிளைன் பேங்கிள்ஸை கலந்தும் போட்டுக்கலாம், சிம்பிளாக நம்ம வந்து அப்படியே இதுவே பிளைனாகவும் போட்டுக்கலாம், கூட மெட்டல் கலந்து போட்டாலும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது வந்து சாரி சுடி காக்ரா எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்குமே இது நல்லா இருக்கும், ஏன்னா பார்க்கறதுக்கு வெஸ்டர்ன் கலெக்ஷன் மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஐட்டம். இது ஒரு சூப்பரான மாடல், இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, இப்போ தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ராஜஸ்தான் பீங்கான் வளையல் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து மண் வளையல்னு சொல்லுவாங்க, பீங்கான் வளையல்பாங்க, ஆக்சுவலாக கண்ணாடி மாதிரி இருக்கும், பட் வெயிட்டான மெட்டீரியல், அந்தளவுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது, நல்ல டியூரபிள் தான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான கலர்ஸ், நம்மளுடைய பேசிக் கலர்ஸான மெரூன், க்ரீன், பிங்க் இதுவும் இருக்கும், அதே மாதிரி பேசல் கலர்ஸ், கிரே, ஆஷு, பீச், அந்த மாதிரி கலர்ஸ் வரும், சாண்டல் கலர் வரும், இதில் வர கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம ரிச் லுக்காக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், சிங்கிள் சிங்கிள் பேங்கிள்ஸ் போட்டால் கூட நல்ல நிரப்பமாக இருக்கும், அதே மாதிரி இது ரெண்டு பேங்கிள்ஸ் வாங்கி நடுவில் பிளைன் பேங்கிள் கலந்தும் போட்டுக்கலாம், நல்ல கிராண்ட் லுக்கு, ஃபுல் ஸ்டோன்ஸு, பேர்ல் ஒர்க்கும் இருக்குது. மெஹந்தி கோல்டில் குங்குரு ஜிம்கி வச்ச மாதிரி, அது கீழே குங்குரு சலங்கை, கொலுசில் வர சலங்கை முத்து தொங்குற மாதிரி, இது ரொம்ப கிராண்ட் லுக்கு, இப்போ வந்து நல்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இது ஆல்ரெடி வந்த மாடல் தான், பட் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் இந்த மாதிரி இந்த சோலி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாங்க. ஹேங்கிங் இருக்குது, நல்ல பெரிய ஜும்காஸு, கீழே குங்குரு இருக்கும், மெஹந்தி கலர்,
எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சா இருக்கும். கோல்டு கிடையாது, கோல்டு வந்து ஒரு மாதிரி ஆடா இருக்கும். இது வந்து மெஹந்தி கோல்டு, நல்ல மைல்டா இருக்கும், ட்ரெடிஷ்னலாவும் இருக்கும், நல்ல லுக் ஜாஸ்தியா இருக்கும், சூப்பரா இருக்கும், சவுண்ட் நல்லா வரும். ட்ரெஸ்ல வந்து மாட்டாது, கிளிக்காது. நம்ம ட்ரெஸ்ல வந்து கிளிக்கிற மாதிரி மாடல வாங்குறதுல ஒவ்வொரு பீஸையும் நாங்க அந்த மாடல சூஸ் பண்ணும்போது அதெல்லாமே செக் பண்ணி தான் வாங்குறோம். அவ்வளவு சீக்கிரம் கலரும் போகாது, ட்ரெஸ்ல மாட்டி இழுக்காது, தைரியமா யூஸ் பண்ணலாம். சைஸ் மெயின் சைஸ் அவைலபிள். அதே மெஹந்தி கல்லு இது பாருங்க, சூப்பரான டிசைன். அப்படி வந்து கிறிஸ்டல் கிளாஸ் பீட்ஸ், அப்படியே வலுவலுன்னு கிளாஸ் பீட்ஸ்லயே ஒர்க் பண்ண மாதிரி சீனரி டிசைன் சொல்றது. அப்படியே ஒரு மாதிரி எப்படி ட்ரெஸ்ல பிரிண்ட் வரும்ல, பிரிண்டிங் சாரி வருதுல, அந்த மாதிரி சீனரி மாடல் சொல்றது. மெஹந்தி கல்ல இந்த டிசைன்லாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட். டபுள் டெக்கர் மாடல், கீழே வந்து நமக்கு வந்து குத்தாத மாதிரி ஒரு தனி ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க, மேலதான் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ டிசைன் நமக்கு ஒட்டி வந்தா கையில குத்தும், இது குத்தாது. உள்ள வந்து பிளைனா ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க, மேலதான் டிசைன், சீனரி டைப், அப்படி பட்டர்ஃபிளையோட இது மாதிரி டிசைன்ஸ் பாத்தீங்க டிஃபரெண்டா இருக்கும். ஸ்டோன் வச்சிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல கிளாஸ் பீட்ஸ், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மைல்டா ஒரு ரிச் லுக்கா இருக்கும். அதே ஸ்டோன் பேங்கிள்லயே மெஹந்தி டூ பீஸ் நம்ம வந்து செட்டாகவும் போட்டுக்கலாம், வந்து ஒவ்வொரு கைக்கும் போட்டுக்கலாம். வாட்ச் கட்டும் போது ஒரே கையில ரெண்டு பீஸ் போட்டு வாட்ச் கட்டிக்கலாம். இதுல என்னன்னா நல்ல பெரிய பேர்ல் வச்ச மாதிரி ஸ்டோன் காம்பினேஷன், எல்லாமே பால், அதாவது மெட்டல் பால், ஸ்டோனு, பேர்ல், ஒன்னொன்னுலயுமே ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒன்னொன்றுமே ஒரு அதாவது வராத மாடல் தான் காட்டிகிட்டு இருக்கோம், எல்லாமே புது மாடல். இந்த டைம் பேங்கிள்ஸ் வாங்க வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு தேடும் போது கிடைக்காது, இப்போ கிடைக்கும்போது வாங்கி வச்சுங்க, எல்லாமே நியூ ஸ்டாக் தான். இந்த கலரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வச்சே இருந்தாலும் கலர் போகாது, யூஸ் பண்ணாலே ரெண்டு மூணு வருஷம் வரும். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே கலர் ஆகாது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்டான மாடல் இது வந்து. ஃபஸ்ட்டு பார்த்தது மைல்டான வந்து ஒரு க்ளோ ஆகாத கிறிஸ்டலில் கட்டிங், இது வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகிற கிளாசி கிறிஸ்டல்ஸு. அது பார்க்குறதுக்கு நல்லா பீட்ஸ் வந்து அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், லைட்டாக ஷேக்கிங் மாடல், நல்ல சவுண்ட் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் மாதிரி வரும். கலர்லாம் அழகழகான கலர்ஸு, அதாவது வந்து இதில் சான்ஸே கிடையாது இந்த மாதிரி வலையில் இந்த மாதிரி கலர்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. டார்க் கிரே, மைல்டு பீச்சு, ரூபி வித்து பீச் கலரு, எல்லாமே கிளாஸி, டார்க் பீச் கலர், எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. மெயின் விஷயம் என்னென்னா ஒரு மைல்டான கோல்டு கலர், பார்க்குறது கிட்டத்தட்ட ரோஸ் கோல்டு தான், ரோஸ் கோல்டு. ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீப் லுக்காக இருக்கும், கோல்டு கலர் வந்து கொஞ்சம் அதிகம் போனோம். இதில் வந்து நல்லா மைல்டாக கொடுத்துருக்காங்க, இது டெய்லி யூஸ்க்குமே போட்டுக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு டீசென்ட் லுக் இருக்கனால, ரொம்ப கிராண்ட் கிடையாது, ஒரு டீசெண்டான லுக்னால ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் மேட்சிங் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் டெய்லி யூஸ்க்கு போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. கலர் நல்ல கலர், நல்ல குவாலிட்டி, ப்ரீமியமான பேங்கிள்ஸ். இதெல்லாம் மாடல் பாருங்கள், என்ன மாடல், செம்ம அட்டகாசமாக இருக்குது. அதாவது எங்களுக்கே வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், அதாவது வந்து அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கனால டிசைன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், எங்களுக்கே வந்து ஒரு என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான மாடல். இதெல்லாம் கலர்ஸ்லாம் செம்ம கலர்ஸ், நியான் கலர்ஸு, ஆரஞ்சு, எல்லோ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ஷேடு, ஆஃப் ஒயிட்டு, ப்ளூ. அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பார்டர் வச்ச மாதிரி, நடுவில் ஸ்டோன் வச்ச மாதிரி, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல். எல்லாமே 2, 4, 2, 6, 2, 8 மெயின் சைஸஸ் அவைலபிள் இருக்குது. குழந்தைகளுக்கு இருக்கான்னு சொன்னால் நீங்கள் தனியாக பிங்க் பண்ணிங்கன்னா தேல் சென்ட் யூ த இமேஜஸ் ஃபார் சில்ட்ரன். இது ஒரு டிஃப்ரெண்டான மாடல். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சோக்கர்ஸு, ஜிம்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா முத்து கோர்த்த மாதிரி வரும், டைட்டாக திராட்சை கொத்து மாதிரி முத்து கோர்த்த மாதிரி வரும். அந்த முத்து கோர்த்ததுலேயே பேங்கிள்ஸ் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு பேர்ல் கலர் மட்டும்தான் வரும், இப்போ எல்லா கலர்ஸும் மேட்சிங் கலர்ஸ் வந்துருக்குது. நல்லா டைட்டாக இருக்கும், லாரியல்ஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பெருசு, அதுக்கு மேலே ஒரு கோல்டன் பீட் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக டிசைன் மாதிரியும் தெரியும், அதே நேரத்தில் பெரிய முத்து உழுகாததுக்கு ஒரு டைட்டனிங் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான கலர்ஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் மாடல், அதாவது வந்து இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமானு சொல்ல முடியாது, பட் இது பிடிச்சவங்க ரொம்ப தேடி தேடி வாங்குவாங்க. நாங்கள் வச்சிருக்க காரணம்னா நீங்கள் எந்த மாதிரி நினச்சி வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எப்படி எப்படி தான் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் மாடல் பிடிக்குமோ அந்த மாதிரி மாடல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கலர், அதாவது வந்து பிளாக் மெட்டல் கிடையாது, பிளாக் மெட்டல் மாதிரியே மைல்டாக இருக்கும், ஸ்டீல் கலர். இதனுடைய நேச்சுரல் கலரே இதுதான். இதெல்லாம் வந்து எப்படி கழுத்தில் போகிற செயின் டெய்லியும் போடுறோமோ, மோதிரம் டெய்லியும் போடுறோமோ, அதே மாதிரி இந்த பேங்கிள்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லியுமே போடலாம், இது கலரே போகாது. ரெண்டாவது விஷயம், எனாமல் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு மைல்டு கலரில். இந்த எனாமல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கிட்டத்தட்ட கோல்டில் வைக்கிற மாதிரி எனாமல். இது ஆல்ரெடி கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லாம் ரொம்ப ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஒரு மேடம் சொன்னாங்க, ஒரு பேங்க் எம்ப்ளாயி சொன்னாங்க, அவங்க ரொம்ப ரெகுலர் கஸ்டமர், அவங்க சொன்னாங்க, ஏங்க இந்த மாதிரி வலையெல்லாம் வீடியோவில் போடுங்க, நாங்கள் நிஜமாலுமே எங்களுக்கு வந்து சரி பத்தோட போனோம்னா நாங்கள் பாட்டில் வச்சுருக்கோம், பட் அவங்க எடுக்கும்போது இந்த வலையெல்லாம் நான் எவ்வளோ தேனே கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி குறிப்பாக இந்த மாடலை சொன்னாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ டேஸ்ட் உள்ள வலையில். இப்போ நாங்கள் வந்து அப்படியே கலந்து வாங்கும்போது எங்களுக்கு அது ஐடியா இருக்காது, இந்த மாதிரி காமிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், டெய்லி யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையே டிசைன், டிஃப்ரெண்ட்டான டிசைன், கீழே நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே டிசைன் கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுகர் ஸ்டோன்ஸ், அப்படி ஸ்டோன் எப்படி சக்கரை, வெள்ளை சக்கரை எப்படி அழகாக அப்படி ஷா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கிறிஸ்டல் மாதிரி எப்படி இருக்குது, அதே மாதிரி உள்ள ஸ்டோன்ஸ் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப ட்ரெண்டு. இதே மாதிரி பிரேஸ்லெட் வந்துருக்குது, இது வந்து பேங்கிள்ஸில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. கீழே வந்து ஃப்ளாட்டாக டிசைன் கொடுத்து, மேலே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்து, நடுவில் வந்து சுகர் ஸ்டோன்ஸ் போட்டு,
ஃப்ளவர் வச்சு வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஜீன்ஸ் வெஸ்டர்ன் ஜீன்ஸ் டிஷர்ட் போடும்போது கூட இது போட்டுக்கலாம், நார்மலாக சுடிவி சாரீக்கும் வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா டிசைன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன். ஸ்டீல் கலர்லேயே ரெயின்போ ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து பார்த்தீங்களா, அந்த ரெயின்போ ஸ்டோன்ஸ் வந்து இப்போ ஸ்டீல் கலரில் வந்திருக்கு. ஸ்டீல் கலரில் ரெயின்போ ஸ்டோன்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், ஆனால் பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ரெயின்போ ஸ்டோன்ஸு ஸ்டீல் பேங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்த சீனரி மாடல்லையே இது வந்து பிளாக் மெட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிடைஸ் பிளாக்கு, அதுலேயே வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி சேம் மாடல். மெஹந்தி கலரில் பார்த்த சீனரி மாடல்லையே பிளாக் மெட்டல் கடா பிரேஸ்லெட் டைப்லேயே பேங்கிள்ஸ் பாருங்க, டிஃப்ரெண்ட்டான டிசைன். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வேவ்ஸ் மாதிரி மாடல் கொடுத்துருப்பாங்க. ரூபி ஸ்டோனு, ரூபி ஸ்டோன்னா ரொம்ப மெருனிஷாக இருக்காது, ஒரு மாதிரி பிங்க் ஷேடு வித் க்ரீனு. பிளாக் மெட்டலில் வேவ்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன். சிங்கிளாக போட்டால் பிரேஸ்லெட்டு, டபுளாக போட்டால் பேங்கிள். எவர் கிரீன் மாடலு, ரெண்டு கைக்கும் போட்டுக்கிற மாதிரி கேட்பாங்க. குட்டீஸு, பெரியவங்க, டான்ஸ் ப்ரோக்ராமு, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் செட்டு, 12 பேங்கிள் செட்டு வித் ஃப்ளவர் வித் பார்டரோடு வந்திருக்குது. ரெகுலர் ஐட்டம் இதிலே மெஹந்தி கலர் இருக்குது, பிளாக் மெட்டல் இருக்குது, கோல்டன் கலர் கூட இருக்குது. பட் கோல்டன் கலர் ரொம்ப அவ்வளோ ஒரு லுக் இருக்காது, மெஹந்தி அண்ட் பிளாக் மெட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டாண்டர்டான எவர் கிரீன் மாடல், அதுலேயே கொஞ்சம் கிராண்டாக பால்ஸ் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து பார்டரில் வந்து பால்ஸ் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து டார்க்கான பிளாக் மெட்டலில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைப், அதாவது 3-4 பேங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கலந்துருக்கு. ஒன்று பால் வந்த மாதிரி, இன்னொன்று ஸ்டோன் வந்த மாதிரி, இன்னும் ப்ராடான பேங்கிளோட டிஃப்ரெண்ட்டான 3 டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் கலந்த மாதிரி செட்டு, நல்லா கிராண்டாக இருக்கும். இதுவுமே ரெகுலர் ஐட்டம் தான், நல்லாயிருக்கும், கலர் போகவே போகாது. இது பிளைன் பேங்கிள்ஸ் மாதிரி, இதுவும் தனியாகவும் போட்டுக்கலாம், கலர் கலந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி சன்னமான த்ரெட் வளையல் வெல்வெட் பேங்கிள்ஸு, பிளைனான மெட்டல் பேங்கிள்ஸ் வரும். ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு இருக்கல பிளைன் மெட்டல் பேங்கிள்ஸ், இப்போ மெட்டலில் வந்து டிசைனே வச்சுக்கிறது இல்லை, பிளைனு ஒன்லி பிளைன், அதுதான் நல்லா ரிச் லுக்காக இருக்குது. தனியாக போட்டாலும் அழகாக இருக்கும், இந்த மாதிரி கலந்து போட்டாலும் அழகாக. அதே பிளைன்லேயே மெஹந்தி கோல்டு, அதே பிளைன் ஃபஸ்ட்டு பார்த்தா அதே பிளைன்லேயே மெஹந்தி கோல்டு கலர். இது எல்லாமே அதான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் கேட்டாலும் கொடுக்கணும், அதான் எங்களுக்கு ஆசை. அதாவது வந்து எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கிறத நீங்கள் கேட்குற மாடலை கொடுக்கணும். எப்படி வந்தாலும் நம்மள்கிட்ட வளையல் திருப்தியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிளாக் மெட்டலில் டபுள் டைப்பு, மேலே வந்து ஸ்பைரல் மாதிரி வந்திருக்கும், உள்ளே வந்து தனியாக குத்தாத மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அப்படியே பீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளது எல்லாமே அப்படி தான், நமக்கும் போடும்போது போடுறவங்களுக்கும் உடம்புலையும் சரி குத்தாது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் மாட்டி இழுக்காது. ஒவ்வொரு மாடலையுமே செக் பண்ணி செக் பண்ணி தான் வாங்குறோம். ஏன்னா நம்ம டிசைன்கிறத பார்த்து வாங்கி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அது சங்கடப்படுறாங்க. அதனால் இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக நாங்கள் கவனித்து தான் வாங்குறது, நல்லா டெய்லி யூஸ்க்கே போட்டுக்கலாம், ஃபேன்சியாகவும் போட்டுக்கலாம். அதே ஸ்பைரல், அது வந்து நியூட்ரலான பிளாக் மெட்டல், இது வந்து என்ன மாதிரி கலர் பாருங்க, டிஃப்ரெண்ட்டான கிரீன். இதெல்லாம் நியான் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லோ ஆரஞ்சு கிரீன் ஃப்ளோரசன்ட் ஸ்கெட்ச் வருதுல அந்த மாதிரி நியான் கலர்ஸ், அப்படியே பளிச்சுன்னு பல்ப் எரிஞ்ச மாதிரி எரியும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஃபோட்டோஸ் போடுவோம், வீடியோஸ் மாதிரியே ஃபோட்டோஸும் போடுவோம். தனியாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, ரேட்டும் சொல்லுவாங்க, ரேட் எல்லாமே ரீசனபிள் ரேட் தான். இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து, செம்ம, அதாவது ஹைதராபாத் ஸ்பெஷல் முத்து மாதிரி நல்ல ஃபேன்சியான ஐட்டம், அட்டகாசமான மாடல், பார்டர் ஃபுல்லாக முத்து, சன்ன இது பார்டர் வளையல் கொடுத்துருக்காங்க, மெயின் கடா வளையலும் முத்து. தனியாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலர்லாம் இருக்காங்க எப்படி வந்து கோல்டு பிடிக்கும் பிளாக் மெட்டல் பிடிக்குமோ அதே மாதிரி முத்து பிரியர்கள், நிஜமாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க முத்து பிரியரில் முத்து வெறியர், அவங்க நெத்திச்சுட்டியில் ஆரம்பித்து மெட்டி வரைக்கும் முத்துலையே கேட்பாங்க. முத்தில் நெக்லஸ் வேணும், முத்தில் வளையல் வேணும், முத்தில் மோதிரம் வேணும்பாங்க, முத்து முத்து முத்தும்பாங்க. அந்த மாதிரி முத்து வெறியர்களுக்காகவே முத்து பேங்கிள்ஸ், முத்தான மாடல். இதெல்லாம் மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாப்பா வச்ச மாதிரி, இந்த பாப்பா வெல்வெட்லேயே பாப்பா வச்ச மாதிரி லேசிலாம் வருதுல அந்த மாதிரி உள்ள வெல்வெட் பேங்கிள்ஸ், இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. 2426 அவைலபிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ், பொண்ணு மாப்பிள்ள படம் போட்ட மாதிரி ராஜஸ்தான் ஸ்பெஷலு, பேர்ல் பார்டர் வச்சது ஸ்டோனு வெல்வெட் பேங்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்வெட் மல்டி கலரில் ஸ்டோன் பார்டர் வச்ச மாதிரி, அப்புறம் லாரியல்ஸ் வச்ச மாதிரி வெல்வெட் பேங்கிள்ஸில். இப்போ வெல்வெட்டு த்ரெட்டு தான் பிளைனுக்கு மேட்சிங், ரொம்ப பிளைன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் கலர்ஸுக்கு வெல்வெட்டும் த்ரெட்டும் தான். நாங்கள் மேக்ஸிமம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க சைஸ் வரைக்கும் மெயின் கலர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம், சைஸஸ் அவைலபிள், கலர்ஸும் அவைலபிள், டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிரைடல் செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தெரிஞ்சுங்க, ஃபோட்டோ அனுப்புகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு, சம்கி ஒர்க்கோ ஜிகுனா ஒர்க்கோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன் ஒர்க்கு. எப்படி ஜுவல்ஸில் நெக்லஸ்லாம் ஸ்டோன்ஸ் வருதோ அதே மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸு. நைட்டில் வேர் பண்ணும்போது பார்ட்டி வேறு அட்டகாசமாக இருக்கும். மெயின் கலர்ஸு க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, மெரூன், கோல்டு, சில்வர் எல்லாமே இருக்குது. ஃபுல் பிரைடல் செட்டு, கல்யாண பொண்ணு தான் பொண்ணு இல்லை, இப்போலாம் கல்யாண பொண்ணோட கல்யாணத்துக்கு போகிறவங்க தான் செம கிராண்டாக போகிறாங்க, அதனால் அட்டகாசமாக இருக்கும். சைஸ் எல்லா சைஸும் அவைலபிள். வெல்வெட் பேங்கிள்ஸ் சின்ன குழந்தை சைஸ்லேருந்து 1-10 to 2-8 வரைக்கும் வச்சுருக்கோம், இன்னும் 2-10 கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு கலர்ஸ் காட்டினா இந்த கலர்ஸ் எல்லாமே பாருங்க, டிஃப்ரெண்டான கலர்ஸ், கிட்டத்தட்ட பிளாக் மாதிரி இருக்கிற பீகாக் கிரீனு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், மெயின் ஷேடு எல்லா பக்கமே கிடைக்கும். டிஃப்ரெண்டான பேசல் கலர்ஸ், லைட் கலர்ஸ், இங்கிலீஷ் கலர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். பட் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வெல்வெட்டில் என்னென்ன கலர்ஸ் வருதோ ஃபுல் கலர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம்.
அத்தனை கலர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெல்வெட்ல இந்த அளவுக்கு, அதே மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸ்லயும் அதே மாதிரி தான். த்ரெட் பேங்கிள்ஸ்ல சீக்கிரம் நூல் வந்து லூஸ் ஆகாத மாதிரி, கட் ஆகாத மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி த்ரெட் பேங்கிள்ஸ் வித் லாரியல் பீட்ஸோட வச்சிருக்கோம். இது பாருங்க, மெட்டல் பேங்கிள்ஸ் வித் மெட்டாலிக் ஃபினிஷ், நல்லா அப்படியே பல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். இதெல்லாம் எப்பயுமே வந்துட்டு இருக்கிற மாடல் தான். பார்க்கறதுக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். இதில் கூட குவாலிட்டி இருக்குது. இந்த மெட்டல் பிளைன் பேங்கிள்ஸில் கூட மட்டமான குவாலிட்டி வரும், அதில் நல்ல கலர்ஸ் வராது. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ப்ரீமியமாக இருக்கும், எனாமல் போகாது, நல்ல மெட்டாலிக் ஃபினிஷ். பார்க்கறதுக்கு வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயும் அப்படி தான், சின்ன சைஸ்லேருந்து நடுவில் கட்டாகிற சைஸ் இருக்கும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு கிடைக்கும், பெரியவங்களுக்கு கிடைக்கும். சில பேர் இந்த ஒல்லியாக இருக்கவங்க, அதே மாதிரி ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைகளுக்கு ரெண்டு ரெண்டு சைஸ் கிடைக்கவே கிடைக்காது. 2, 2.2 இந்த சைஸ் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா சைஸுமே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன். இது பார்த்தீங்கன்னா பிளைன் வெல்வெட் பேங்கிள்ஸ்லேயே டாட்டர் டிசைன்ஸ், கோல்டு கலர் டாட்டரில் வந்துருக்குது. ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். இதுவும் குட்டி சைஸ்லேருந்து பெரியவங்க சைஸ் வரைக்கும் இருக்குது. ஃபுல் கலர்ஸ், நல்ல கலர்ஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ராவே மல்டி கலர் பாக்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு பாக்ஸில் ஒரு க்ரீனு, ஒரு பிங்க், ஒரு ப்ளூ வரனால எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சிருக்கோம். நீங்கள் ரெண்டு கைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி கலர். சில பக்கம் ஒரு கலர் வந்து ஒரு பீஸ் தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கஷ்டம், ரெண்டு கைக்கும் கிடைக்காது. பட் நாங்கள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சிருக்கோம். நீங்கள் ரெண்டு டசன் நாலு டசன் கூட வாங்கிக்கலாம். பிளைன் வெல்வெட்டில் கோல்டன் டாட்டர்டு பேங்கிள்ஸ் புது மாடல். இதுவும் வெல்வெட் பேங்கிள்ஸ்லேயே வந்து டாட்டர்டு தான். இது எதுக்கு அப்படி காட்டோம்னா, 3 டசன் பேக்கிங், உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். 1.5 டசன் ஒரு கைக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல கிராண்டான நல்ல ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த மாதிரி கிராண்டாக போடும்போது நல்லாயிருக்கும். ஸ்டாக் வந்து எல்லா சைஸும் வச்சுருக்குறோம். கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி லைட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட்டான எல்லா ஷேட்ஸுமே வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் நிறைய வச்சுருக்கிறோம் ரெகுலர் ஷேடை விட. டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ எல்லா பக்கமே பொதுவாக கடைக்கு வெளியில் வந்து விளம்பரத்துக்கு பொம்மையில் ட்ரெஸ் மாட்டியிருப்பாங்க. அந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும், அதை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போவோம். ஆனால் அந்த மாதிரி இன்னொரு நல்ல மாடல் உள்ளேயே இருக்காது, அதுதான் இயல்பாக நடக்கும். பட் நம்ம கடையில் அப்படி கிடையாது. ட்ரைலரில் என்னென்ன மாடல் பார்க்குறீங்களோ அதை விட மெயின் பிக்சரில் எக்கச்சக்கமான மாடல் இருக்கும். எங்களுக்கு ஒரே விஷயம், உங்களுக்கு வீடியோவை ஷார்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜஸ்ட் மெயினான மாடல்ஸை காட்டுறோம். இன்னும் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கலர்ஸு, சைஸு, டிஃப்ரெண்ட்டான மாடல், மெயின் விஷயம் எல்லாமே ரீசனபிள் ரேட்டு. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து தேடி தேடி எல்லா சைஸு, எல்லா மாடல், எல்லா சீசனுக்குண்டான பொருள் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு என்னென்னா ஒரு ஹெல்ப் பண்ணும். முதல் வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கணும். எப்படி, ஒரு வளையல் தேவையா? இன்னும் சொல்ல போனால் வளையல் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு மேட்சாக ட்ரெஸ் எடுத்துங்க, எங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா ட்ரெஸ் வந்து எல்லா கலர்லையும் கிடைக்கும், பட் அதுக்கு மேட்சாக வளையல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டா மேட்சாக வளையல் போட்டால் தான் நமக்கு திருப்தி. ஸோ முதல் வாய்ப்பு எங்களுக்கு, முதல்ல ஒன்று ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு இங்கே வளையல் வாங்குவாங்க, இல்லை வளையல வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்க போங்க. இது ஒன்று, முதல் வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். கடைசி வாய்ப்பும் எங்களுக்கு கொடுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4 பக்கம் போகிறீங்க, கிடைக்கல, எங்கள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எங்கள்கிட்ட இல்லைனாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். மற்ற பக்கம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். உங்களுக்கு மாடல் கிடைக்கலையா, அந்த மாடலை ஃபோட்டோ எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு வகையில் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பும் எங்களுக்கு கொடுங்க, கடைசி வாய்ப்பும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்ணத்தில் தாரிய முத்தம் இந்த ஏரியாவில்.